ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் தேர்ட் டாபிக் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து டைனி பார்ட்டிகல்ஸ் லைக் டிஷ்யூஸ், செல்ஸ் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம ஹையர் ரெசல்யூஷனோட பார்க்குறதுக்காக வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தமாக வந்து ரெண்டு டைப் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ரெண்டாவது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். செகண்ட் பார்த்தீங்கன்னா கோனியோமீட்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஹிப்ஸோமீட்டர், இதை வந்து ஆல்டிடியூட் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மேனோமீட்டர், இது எதுக்காகனா கேஸ் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பிக்னோமீட்டர், இதை வந்து லிக்விட் டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்டினோமீட்டர், இதை வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனோட இன்டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அனிமோமீட்டர், விண்டோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அட்மோமீட்டர், வாட்டர் எவாப்ரேஷன் ரேட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டைனமோமீட்டர், டார்க்கு பவர் ஃபோர்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கேல்வனோமீட்டர், எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கேத்தோட்ரே ஆக்சிலோஸ்கோப். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து கரண்ட்டும் ஆம்ப்ளிடியூட்டையும் மெஷர் பண்ணுறதுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சிஸ். ஓம் மீட்டர், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வோல்ட் மீட்டர், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அம்மீட்டர், எலக்ட்ரிக் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மேக்னட்டோமீட்டர், மேக்னட்டிக் ஃபோர்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹால் எஃபெக்ட். மல்டிமீட்டர், வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூணுமே வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். சிஸ்மோகிராஃப், எர்த்குவேக் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. பேரோமீட்டர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரோமீட்டர், ஏரோமீட்டர் லிக்விடோட டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பாலிகிராஃப், லை டிடெக்டர், பிபி பல்ஸ் ரெஸ்பிரேஷன் ஸ்கின் கண்டக்டிவிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு மனுஷன் வந்து பொய் சொல்கிறனா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பாங்க. பைரோமீட்டர், ஹை டெம்பரேச்சரான இருக்கிற ஃபர்னேஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. தெர்மோமீட்டர், டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கேகர் கவுண்டர், ரேடியோ ஆக்டிவ் எமிஷன் இருக்கா அதாவது கதிர்வீச்செலாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ரேடார், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் சிஸ்டம். ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி நம்மளை சுற்றி ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு, என்ன ஆங்கிளில் வந்துட்டுருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லிடும். இது வந்து நம்ம ஆர்மியிலலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. வெர்னியர் கேலிப்பர், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவோம் ஒரு ஆப்ஜெக்டோடது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து பென் கேப் இருக்குன்னா பென் கேப்போட இன்டர்னல் டயமீட்டர் என்னது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரூகாச், ஒரு வயரோட திக்னஸை வந்து மெஷர் பண்ணி நம்மளுக்கு சொல்லிடும். ஸ்பீரோமீட்டர், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ரேடியஸை வந்து நீங்கள் ப்ரிசைஸாக கண்டுபிடிக்கலாம். ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஸ்பெக்ட்ரல் காம்போனன்ட்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஆல்டிமீட்டர், ஏர்க்ராஃப்ட்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. கிரவுண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் மேலே இருக்கும் நம்ம அப்படின்றத வந்து மெஷர் பண்ணும். சோனார், இப்போ ஷிப்பில் போயிட்டுருக்கவங்களாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சீ லெவல், பாட்டம் ஆஃப் த சீ லெவல்லேருந்து ஷிப்பு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். பெரிஸ்கோப், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இது எப்படின்னா வந்து நீங்கள் டைரெக்டாக பார்க்காம ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டாக இருக்கும், இங்கே வந்து ஒரு மிரர் மாதிரி இருக்கும். ஸோ தட் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஆப்ஜெக்டை நீங்கள் தண்ணிக்குள்ளேருந்து பார்க்க முடியலாம். அடுத்தது வந்து எப்டியாஸ்கோப், இது வந்து ஒரு பிக்சர் ப்ரொஜெக்டர். ஒப்பேக் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இமேஜாக நீங்கள் பார்க்கலாம். கெலோரோமீட்டர், அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவ்வளோ ஹீட் இன்வால்வ் ஆயிருக்கு இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் அப்படின்றத வந்து மெஷர் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். சோனோமீட்டர், இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்து மெஷர் பண்ணுவாங்க. இந்த சோனோமீட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹியரிங்க்கு, போனோட டென்சிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து சோனோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். லாக்டோமீட்டர், மில்கோட டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபோட்டோமீட்டர், லைட்டோட இன்டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஹைக்ரோமீட்டர், ஈரப்பதத்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிண்டிலேஷன் கவுண்டர், இது வந்து அயனைசிங் ரேடியேஷன் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. போலாரிமீட்டர், இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டாக்கோமீட்டர், ஒரு மோட்டரோட ஷாஃப்ட் வந்து என்ன ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. கார்டியோகிராம், ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற மசில் ஆக்டிவிட்டியை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. என்செஃபலோகிராஃப், பிரெயினோட ஆக்டிவிட்டியை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபேத்தோமீட்டர்,
வாட்டரோட டெப்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.